அஜித் நடிக்கும் 61வது திரைப்படத்தை இயக்கும் ஹெச் வினோத் கமல்ஹாசனை சந்தித்து கதை கூறியுள்ளார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்று, நேர்கொண்ட பார்வை, வலிமை ஆகிய படங்களை இயக்கியவர் ஹெச் வினோத். இவர் தற்போது அஜித் நடிக்கும் 61வது படத்தை இயக்கி வருகிறார். இதற்கான இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் ஹெச் வினோத் கமல்ஹாசனை சந்தித்து கதை கூறியுள்ளார். இது தொடர்பாக இருவரும் மூன்று முறை சந்தித்து பேசியுள்ளனர். ரஜினிகாந்துக்கு ஹெச் வினோத் எழுதிய அரசியல் கதையை கமல்ஹாசனுக்கு கூறியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அஜித் பட வேலைகள் முடிவடைந்ததும் கமல்ஹாசன் படத்திற்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் ராஜ்கமல் நிறுவனம் மூலம் தயாராவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆக்கிரமிப்பு என்று தெரிந்தாலும் அதனை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலூரில் சவேரியார் கோவில் தெருவில் தனிநபர் செய்துள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொள்வதில்லை என்று சாடியது. மனுதாரர் சுட்டிக்காட்டிய பகுதியில் தனிநபர் செய்துள்ள ஆக்கிரமிப்பை அளவீடு செய்து மேலூர் நகராட்சி ஆணையர் சட்டத்திற்குட்பட்டு ஒரு மாதத்திற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும் திருவிழாக்களில் எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது என்று தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மே 13, 14, 15 ஆகிய நாட்களில் ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஆட்சியர் அமர் குஷ்வாகா பீப் பிரியாணி தவிர மற்ற அனைத்து பிரியாணியும் கிடைக்கும் என்று கூறியது சர்ச்சையானது. இது தொடர்பாக விசிகா பிரமுகர் ஓம் பிரகாஷ் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்திற்கு மனு அளித்தார். அதனையடுத்து திருப்பத்தூர் ஆட்சியரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சாதி ரீதியாக மக்களிடம் பாகுபாடு காட்டவில்லை என்ற ஆட்சியரின் பதிலை ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய பிரியாணி திருவிழாவில் மாட்டிறைச்சி பிரியாணி தவிர்க்கப்படக்கூடாது என்பதையும் அப்படி தவிர்த்தால் அது பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள ஆணையம் இனிவரும் காலங்களில் நடைபெறும் மாவட்ட அரசு திருவிழாக்களில் மாவட்ட நிர்வாகம் பாகுபாட்டிற்கு வழிவகுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜபல்பூர் மாவட்டத்தில் தாமோநாகா எனும் பகுதியில் உள்ள நியூ லைஃப் மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனையில் திடீரென தீப்பற்றியது. கட்டடம் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததில் பல அடி உயரத்திற்கு கரும் புகை எழுந்தது. நோயாளிகள் உட்பட ஏராளமானோர் கட்டடத்தில் சிக்கிக்கொள்ள தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தண்ணீரை பீச்சியடித்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு உள்ளே சிக்கியிருந்தவர்கள் மீட்கப்பட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் மற்றும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் மருத்துவமனையின் முதல் தளம் முற்றிலும் சேதமடைந்தது. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்துள்ளாா்.